முக்கிய செய்திகள். 31,000 கோடி ரூபாய் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மோடி. சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு, ட்ரோன்கள் பறக்க தடை. தன்னம்பிக்கை துணிவை மகளிருக்கு தரக்கூடியது கல்வி. தனித்திறனை வளர்த்துக் கொள்ள மாணவிகளுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல். இலங்கையில் 45 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம். கலவரம் வெடிக்கும் என தொழில் கூட்டமைப்பு எச்சரிக்கை. பெண் விடுதலைக்கான தொலைநோக்குடன் உருவான முன்னோடி திட்டம் 104 வயதிலும் கம்பீரமாக நிற்கும் வரலாற்றின் சாட்சி. வணக்கம். வணக்கம். ஒருநாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் திரு மோடி 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறையின் புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதற்காக ஹைதராபாத்தில் இருந்து தனி விமானத்தில் சென்னை வரும் திரு மோடி மாலை 5:15 குண்டு துளைக்காத காரில் சாலை மார்க்கமாக பயணித்து நிகழ்ச்சி நடைபெறும் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு செல்கிறார். அங்கு தாம்பரம் செங்கல்பட்டு 3வது ரயில் பாதை, மதுரை தேனி அகல ரயில் பாதை, நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ள குடியிருப்புகள் உள்ளிட்ட திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார். அதேபோல சென்னை துறைமுகம் மதுரை வாயலை இணைக்கும் 21 கிலோமீட்டர் நீள ஈரடுக்கு உயர்மட்ட பறக்கும் சாலை, பெங்களூரு சென்னை 4 வழிச்சாலையின் 3வது கட்ட பணிகள், சென்னை அருகே மப்பேட்டில் அமைய உள்ள பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா, 800 முதல் செங்கல்பட்டு மற்றும் பெங்களூரு முதல் திருவள்ளூர் வரையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் உள்ளிட்ட 12,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு திரு மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் இதனை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள் விளையாட்டரங்கை அமைச்சர் திரு சேகர் பாபு நேற்று இரவு ஆய்வு செய்தார். பிரதமரது வருகையின் போது ஈவேரா நெடுஞ்சாலை, தாச பிரகாஷ் சாலை முதல் சென்னை மருத்துவக் கல்லூரி சந்திப்பு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை காவல்துறை, அண்ணா சாலை, சர்தார் பட்டேல் சாலை மற்றும் GST சாலையில் போக்குவரத்து மந்தமாக இருக்கக்கூடும் என்பதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன ஓட்டிகளை அறிவுறுத்தியுள்ளது. கல்லூரி கால கல்வியை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு மாணவிகள் தங்களது தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியின் 75வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்ற அவர், 1971ஆம் ஆண்டில் திமுக வெற்றி விழா நாடகத்துக்காக கல்லூரி சுற்றுச்சுவரில் சுவரொட்டி ஒட்டியதற்காக போலீசாரால் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறினார். இன்றைக்கு அதே கல்லூரியில் முதலமைச்சராக நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக பெருமிதம் தெரிவித்த திரு ஸ்டாலின், ஸ்டெல்லா மேரி கல்லூரி மதில் சுவரில் தமிழ் கலை கலாச்சாரம் குறித்த ஓவியங்களை மாணவிகள் வரையும் காட்சியை பார்த்தே சென்னை நகரின் முக்கிய இடங்களில் ஓவியம் தீட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். வழியாக போகிறவதெல்லாம் இந்த கல்லூரியுடைய மாணவிகள் அந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நானே நேரடியாக பல முறை பார்த்தது உண்டு. அதை பார்த்துத்தான் நான் பல்வேறு அரசு துறைகளோடு பேசுகிற போது, ரயில்வே மேம்பாலங்களாக இருந்தாலும் வாகனங்கள் போகக்கூடிய மேம்பாலங்களாக இருந்தாலும் முக்கியமான இடங்களில் எப்படி செல்லாமிருஸ்கருடைய காம்பவுண்டில் மாணவிகள் ஓவியங்களை சுற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். கல்வி என்பது வெறும் பட்டமல்ல என்று குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், அறிவும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தரக்கூடியது என்பதால் மாணவிகள் கல்வியை முழுமையாக முறையாக பயன்படுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அன்புள்ள மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்று கேட்டால், இந்த கல்லூரி காலம் என்பது வாழ்வில் இன்னொரு முறை கிடைக்காது. எனவே கல்லூரி கால கல்வியை முழுமையாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் படிப்பு பட்டம் ஆகியவை கிடைந்து தனி திறமை கொண்டவர்களால் மட்டும்தான் முன்னேற்றம் காண முடியும். பெண்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே சுய உதவி குழுக்களை கலைஞர் உருவாக்கியதாக திரு ஸ்டாலின் கூறினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதே திராவிட மாடல் என்று தெரிவித்த அவர், தமிழக மகளிர் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்பவர்கள் என்று புகழாரம் சூட்டினார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், அக்கட்சியின் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலர் திரு தர்மர் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
தமிழகத்தில் காலியாகும் 6 இடங்கள் உட்பட நாடு முழுவதும் 15 மாநிலங்களில் 57 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கு வரும் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முன்னதாகவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சார்பில் 2 இடங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் விருப்பம் தெரிவித்தனர். தங்களது ஆதரவாளர்களுக்கு இடங்களை ஒதுக்க ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோர் முற்பட்டதால் வேட்பாளர்கள் யார் என்பதில் கடும் இழுபறி நிலவியது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் அதிமுகவில் இல்லாததே இதற்கு காரணம் என திருமதி சசிகலா குற்றம் சாட்டிய நிலையில் நேற்று இரவு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அக்கட்சி வழிகாட்டு குழுவின் உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளருமான திரு சி வி சண்முகம் மற்றும் முதுகுளத்தூர் ஒன்றிய செயலாளர் திரு தர்மர் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விருப்ப மனுவே அளிக்காத திரு தர்மர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இலங்கையில் நீடித்து வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அடுத்த சில மாதங்களில் 45 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் அதிகரித்ததால் இலங்கையில் பெட்ரோல், டீசல், உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவற்றின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதற்கு எதிராக மக்கள் வீதிகளில் இறங்கி போராடியதால் பிரதமர் பதவியில் இருந்து விலகிய மகிந்த ராஜபக்சே திருகோணமலையில் உள்ள கடற்படை தளத்தில் தஞ்சமடைந்தார். அதன் பிறகு அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் இதுவரை வெளியாகாத நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் பொருட்டு பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் மகிந்தவுக்கு உத்தரவிட்டது. எனினும் மகிந்த ராஜபக்சே உள்ளிட்டோர் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்காத நிலையில் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என நீதிமன்றத்தில் சிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மகிந்தவின் இளைய மகன் யோஷிதா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் தொடரும் பொருளாதார நெருக்கடியால் சிறு மற்றும் குறு தொழில்கள் நலிவடைந்து ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் தன்யா அபேசுந்தரா கூறியுள்ளார். அரசு பணியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுத்து வரும் அரசு நாட்டின் முதுகெலும்பான தொழில்துறைக்கு எதுவும் செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். அரசு துறைகளில் 15 லட்சம் பேர் மட்டுமே பணிபுரிவதாக குறிப்பிட்ட தன்யா சிறு குறு தொழிற்சாலைகளை மூடுவதால் 45 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக கூறினார். வேலை இழந்தவர்கள் தெருவில் இறங்கி போராடும் சூழல் ஏற்பட்டு கலவரம் வெடிக்க வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்தார். ஈரோட்டில் 104 வயது நிறைவடைந்து அடுத்த அடி எடுத்து வைக்கிறது நகர்மன்ற தலைவராக பெரியார் இருந்தபோது அமைக்கப்பட்ட கோட்டை வடிவ குடிநீர் தொட்டி. சிவப்பு நிற பூச்சுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கட்டிடம் கோட்டையோ அரண்மனையோ அல்ல. ஈரோட்டில் வ.உ. சிதம்பரனார் பூங்காவில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டம் இந்தியாவில் உள்ளாட்சி நிர்வாகம் சார்பில் முதன்முதலாக அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டி. 1917 முதல் 1919 ஆண்டு வரை ஈரோடு நகரமன்ற தலைவராக பெரியார் பதவி வகித்த போது தொடங்கப்பட்டது சுற்றுவட்டார கிராமங்களை நகராட்சியோடு இணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம். கிடைக்குமா குடிநீர் என்று குடங்களை தூக்கிக் கொண்டு பெண்கள் தேடி அலைவது பல்வேறு மாநிலங்களில் இன்றும் காண கிடைக்கும் காட்சி. இந்த அவலத்துக்கு முடிவு கட்டும் நோக்கில் நாட்டிலேயே முதலாவதாக வீட்டுக்கே குடிநீர் கொண்டு வரும் முன்னோடி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தமிழகத்தில் ஈரோடுதான். இந்த உயரமான தொட்டியில் நிறைந்த நீருடன் கலந்திருந்தது சமையலறை என்ற சிறையிலிருந்து பெண்கள் விடுதலை பெற்று வாழ்க்கை வானில் சிறகு விரிப்பதற்கான தொலைநோக்கு பார்வை. பெரியார் அவர்கள் எத்தனையோ பெண்கள் முன்னேற்றம் தொடர்பாக அவர் பேசியிருந்தாலும் செயல்பட்டிருந்தாலும் கூட இந்த நீர்த்தேக்கம் தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே பெண்கள் தங்களுடைய நேரங்களை வீணடிக்கூடாது என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு இதை தொடங்கியிருக்கிறார்கள். பெண்கள்லாம் வந்து குடத்தை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தண்ணீருக்காக அல்லாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவேரி ஆற்றிலிருந்து இந்த கோட்டைக்கு நீர் ஏற்றம் செய்து இங்கிருந்து இரும்பு குழாய் மூலமாக வீடு வீட்டுக்கு கொண்டு போய் வந்து தண்ணீர் சேர்த்தாங்க. பெண்கள் சமையலறையிலிருந்து வீட்டு வேலையிலிருந்து வெளியில் வரணும், படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்திருக்காங்க. ஈரோட்டில் 1919 ஆண்டு மே 26 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதை அடுத்து சேலத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்த ராஜாஜியால் குடிநீர் தொட்டியை பெற்றது மாங்கனி நகரம். தொடர்ந்து அன்றைய சென்னை மாகாணத்தில் மற்ற ஊர்களிலும் அமலாக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கும் பரவியது வீடுகளுக்கே குடிநீர் வழங்கும் திட்டம்.
ஈரோடு மாநகராட்சியான பிறகும் கம்பீரமாக நிற்கிறது. 104வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முன்னோடி திட்டத்தின் வரலாற்று சாட்சி. மேட்டூர் அணையில் இருந்து இந்த ஆண்டு முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் தஞ்சை மாவட்டத்தில் பாய் நாற்றங்கால் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியதால் டெல்டா பாசனத்திற்கு வழக்கமான ஜூன் 12ஆம் தேதிக்கு பதில் முன்கூட்டியே நேற்று முன்தினம் அணை திறக்கப்பட்டது. இதனால் தஞ்சை களிமேடு பகுதியில் இயந்திரங்கள் மூலம் நடவு செய்வதற்கான பாய் நாற்றங்கால் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தட்டு போன்ற உயரம் குறைவான செவ்வக பெட்டிகளில் களிமண்ணை நிரப்பி அதில் விதை நிலை விதைத்து நாற்றங்கால் தயாரித்து 17 நாட்களில் வயல்களில் நடவு செய்யப்படுகிறது. ஜூன் 5ஆம் தேதி நடவுன்னு சொல்லி சொல்லிட்டாக்க அதுலேருந்து 15 நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சொல்லிட்டா நாங்கள் அன்றைக்கி விட்டோம்னா அதுலேருந்து 18ஆம் நாள் அவங்களுக்கு நட்டுடுவோம். அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொண்டு நட்டுடுவோம். அவங்களுக்கு நடுறதுனால அவங்களுக்கு இது வந்து இளநாத்தில் நடுறோம். இளநாத்துன்னா அப்போ சாதாரண முறையில் வந்து ஏக்கருக்கு ஒரு 60 கிலோ வித நெல்னா இது 20 கிலோ போதும். அதில் வித நெல்லும் குறையுது. இது ரெண்டாவது அந்த 15 நாள் 18 நாளில் நடுறதுனால இளநாத்தில் நடுறதுனால தூர் அடித்து நல்லா ஈல்டு வந்து அதிக மகசூல் கிடைக்கும் அவங்களுக்கு. நாற்றங்கால் தேவைப்படும் விவசாயிகளின் வயல்களுக்கு சென்று இயந்திரங்கள் மூலம் நாற்றுகளை பாய் நாற்றங்கால் தயாரிப்பவர்கள் நடவு செய்கின்றனர். களை எடுத்தல், பூச்சி மருந்து தெளித்தல், அறுவடை உள்பட அனைத்து பணிகளையும் அவர்களே செய்து தருவதால் கூலியாட்கள் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று விவசாயிகள் கூறினர். இந்த ஆண்டு முன்கூட்டியே விவசாய பணிகள் தொடங்கியுள்ளதால் பருவமழைக்கு முன்பே நெல் அறுவடை பணிகள் நிறைவடைந்து விடும் என்றும் இதனால் கூடுதல் மகசூல் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். வாடும் பயிர்களை காப்பாற்றுவதற்கு ஈரோடு காலிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்ரஹாரம், வைராபாளையம், கருங்கல் பாளையம் பகுதிகளில் 1100 ஏக்கரில் விதை நெல் தட்டுப்பாடு காரணமாக பயிர் செய்கை தாமதமானதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் கால்வாயில் தண்ணீர் விடுவது நிறுத்தப்பட்டதால் அறுவடை நெருங்கும் காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இப்போல்லாம் பண்ணி ஒரு 10 நாள் வாய்க்கால தண்ணி லேட் ஆனதுனால எங்களுக்கு வித நெல் கிடைக்கலைங்க. வித நெல் வாங்கி விதை விட்டு நடவு நேரம் சமயத்தில் ஒரு 20 நாள் தண்ணி வாய்க்கால் தூர் வாருன்ட்டு ஒரு 20 நாள் கட் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் நடவு நட முடியலைங்க. வித நெல் வர்றதுக்கு எங்களுக்கு 5 நாள் 20 நாள் வரைக்கும் ஆச்சு. அப்படி வந்து அவ்வளோ லேட்டாகி நாங்கள் வித நெல்லையும் வாங்கி வித நாற்று விட்டு நடவும் போது ஒரு 10-15 நாள் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா கீழே வந்து தாம்பரம் கொடியெல்லாம் அடைக்கிது, அதை எடுக்கணும்னு சொல்லி எழுதுனாங்க. பவானி சாகர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இருப்பதால் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீரை 10 நாட்களுக்கு கால்வாயில் திருப்பிவிட்டால் பயிர்களை காப்பாற்றலாம் என விவசாயிகள் தெரிவித்தனர். நடவு ஆள் கிடைக்கல, ஆள் கிடைக்கும் போது உரம் கிடைக்கல. இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நட்டு புடை வர சமயத்தில் தண்ணி நிறுத்திட்டாங்க. தண்ணி நிறுத்தினால புடை வளர மாட்டேங்குது, பயிர் வாடுது. ஏக்கருக்கு 35,000 ரூபாய் கடன் வாங்கி பயிரிட்டுள்ள நிலையில் பயிர்களை காப்பாற்றாவிட்டால் அடுத்த பாசனத்துக்கான பயிர் செய்கையும் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கூறினர். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில் மத்திய அரசு நாடகமாடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், உணவுப் பொருள், எரிபொருள் உள்ளிட்டவற்றின் விலைகளை குறைக்க வேண்டிய மத்திய அரசு சுமை சுமக்கும் ஒட்டகத்தை ஏமாற்றும் உத்தியை கையாள்வதாக கூறினார். பெட்ரோல் டீசலுக்கான விலை உயர்வு வந்து 70% உயர்ந்திருக்கிறது. தற்போது குறைக்கப்பட்டிருப்பது என்பது ஒட்டகத்தின் மீது அதிக சுமைகளை ஏற்றிவிட்டு ஒட்டகத்தினுடைய முதலாளி ஒட்டகத்தின் கண்ணுக்கு தெரிவது போல குண்டூசியை எடுத்து அதுக்கு தெரிவது போல எடுப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுபோன்று இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டாக இருக்கே தவிர உண்மையில் விலைகளை குறைப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் இல்லை. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் ஆகிய பிரச்சனைகளுக்காக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று திரு முத்தரசன் தெரிவித்தார். திருவிடைமருதூர் அருகே ஆடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக அமைப்பு செயலாளர் திரு துரை வைகோ, சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். ஆரணி அருகே தெருவிளக்கை சரி செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மின்கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பநல்லூர் கிராமத்தில் ASR நகர் மற்றும் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் 6 மாதங்களாக தெருவிளக்கு எரியாததாக அப்பகுதியினர் கூறினர். இரவு நேரத்தில் விபத்துக்களை தடுக்க தெருவிளக்கை சரி செய்யுமாறு ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அவர்கள் வீடுகளின் மின் இணைப்பை துண்டித்து மின்கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
இதனிடையே சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறிய அப்பகுதியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வெட்டால் பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் அவதிப்படுவதாக அவர்கள் புகார் கூறினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கரூர் மகாமாரியம்மன் கோயிலில் ஆற்றுக்கு கம்பம் அனுப்பும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அக்கோயிலின் வைகாசி பெருவிழாவின் தொடக்க நாளில் நடப்பட்ட கம்பத்தை 15 நாட்களாக மக்கள் வழிபட்டு வந்தனர். பூச்சொரிதல், தேரோட்டம், அக்னிச்சட்டி ஏந்தி, அலகு குத்தி, நேர்த்தி கடன் செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று கம்பத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அமராவதி ஆற்றுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இரண்டு மணி நேர ஊர்வலத்தின் போது சாலையின் இருபுறமும் கூடியிருந்த ஏராளமானோர் மலர்களை தூவி கம்பத்தை வழிபட்டனர். பின்னர் ஆற்றில் கம்பம் விடப்பட்டு வான வேடிக்கையும் நிகழ்த்தப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே முருக்கம்பள்ளம் திரௌபதியம்மன் கோயில் மகாபாரத பெருவிழாவில் படுகள நிகழ்ச்சியை முருக்கம்பள்ளம், பாலேப்பள்ளி, காத்தாடிக்குப்பம், ஜோடுகொத்தூர், மாதனகுப்பம், மேலகிரகாரம், இலத்தகிரி, வெண்ணம்பள்ளி ஆகிய 8 கிராமத்தினரும் இணைந்து நடத்தினர். மண்ணாலான 30 நீள துரியோதனன் உருவ பொம்மை வாளால் வதம் செய்யப்பட்ட பின் துரியோதனனின் உடல் மீது திரௌபதி தேர் வைக்கப்பட்டு சபதம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் திரௌபதி வேடம் அணிந்த திருநங்கை துடைப்பத்தால் பக்தர்களின் தலையில் அடித்து ஆசி வழங்கினார். இதனிடையே மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நடுக்கோட்டை கிராமத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முடிவடைய உள்ள கத்திரி வெயிலுக்கு இதமாக பல மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் மானாவாரி பயிர் செய்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மற்றும் மதையானைப்பட்டி, பேராம்பூர், ஆம்பூர்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் கொடுமையை தணிக்கும் வகையில் 2.5 மணி நேரம் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் கும்பக்கரை, கல்லாறு, சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வடுகப்பட்டி, கைலாசப்பட்டி பகுதிகளிலும் 1 மணி நேரம் மிதமான மழையால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் முத்துமாரியம்மன் கோவில் விழா தொடங்கிய நிலையில் மழை பெய்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் கூறினர். எனினும் குளுமை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். நத்தம் அருகே சாணார்பட்டி, வேலம்பட்டி, விராலிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் வெயில் கொளுத்திய நிலையில் இரவு நேரத்தில் 40 நிமிடங்கள் பெய்த மழையால் குளிர்ச்சி நிலவியது. பலத்த காற்று காரணமாக சில மரங்கள் சாய்ந்தன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தா பகுதிகளில் இரவில் கனமழை கொட்டியது. காற்றுடன் மழை பெய்ததால் சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், திண்டுக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஒருநாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறார். கல்லூரி கல்வியை பயன்படுத்தி மாணவிகள் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நீடிப்பதால் 45 லட்சம் பேர் வேலையெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.